மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நாம் தினம் தினம் அற்புதமாக சகல வைபவங்களையும் சகல சுப நிகழ்வுகளையும் தரும் தாயார் மகாலட்சுமி பத்மாவதி என உலகோர் அத்தனை பேராலும் போற்றப்படும் வேங்கடாச்சலபதியினுடைய அந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை தான் நம்ம தினம் தினம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் முனிவர் மும்மூர்த்திகளையும் சென்று சந்திக்கின்றார் யாருக்கு ரொம்ப பொறுமைன்னு பொறுமையே இல்லாத ஒருத்தர் தான் டெஸ்ட் பண்ண போறார் முதலில் பிரம்மலோகம் செல்கின்றார் பிரம்மனால் நிராகரிக்கப்படுகின்றார் அடுத்தது பணியில் உறையும் அற்புதமான கைலாச கிரிக்க வருகின்றார் அங்கே பார்வதியும் பரமசிவனும் ரொம்ப அற்புதமான நடனம் இவர் வர்றதை அவங்க கவனிக்காத மாதிரி ஆடுறாங்க அதாவது நம்ம பெரியவங்கலாம் ஒரு பழமொழி செல்வாங்க தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமானா எழுப்ப முடியாது அதனால வந்தவர்களுக்கு வந்தவர்கள் யாருமே இவரை பார்க்கணும் அப்படின்றதுல தெய்வங்கள் ரொம்பவே அழகா இருக்காங்க ஏனென்றால் தெய்வங்கள் நம்ம தெய்வங்களை சோதிக்கணும்னு நினைச்சா அதே விஷயத்தில் தெய்வங்கள் நம்மை பரீட்சித்து பார்த்தால் நம்முடைய கதி அதே தான் இங்க பிருகமுனிவருக்கு வருகின்றது ரொம்ப கோவம் ஆஹா இந்த உடைய சிவபெருமான் கூட நம்மளை மதிக்கலையே அப்படின்னு நிறைவா அவர் எங்கே செல்கின்றார் என்றால் திருமால் வாழும் அந்த வைக்குண்டத்திற்கு செல்கின்றார் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா ஏகாந்த சேவையா கிடந்த கோலத்தில் திருமால் அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது தாயார் அவருடைய காலை பிடித்து கொண்டு இருக்கின்றார் அவருக்கான அந்த படுக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தலை கொண்ட அந்த ஆதிசேஷன் என்னும் அற்புதமான முதல் சீடன் முதல் அவருக்கான எல்லா வேலைகளையும் செய்யும் ஒரு அற்புத வேலையாள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் அதனால்தான் ஆதிசேஷனுக்கு திருமாலை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டுதான் யுகத்தில் பார்த்தீர்கள் என்றால் லக்ஷ்மணனாக அவதரித்த ஆதிசேஷன் திருமாலுக்கு ராமனாக அவதரிக்கும் பொழுது அத்துணை சேவைகளை செய்தார் திருமாலுக்கு அந்த நன்றி மறப்பது பிடிக்காது நம்ம நிறைய பேர் நன்றியை மறந்துடுவோம் இல்லையா தெய்வங்களுடைய ஒவ்வொரு சரித்திரங்களும் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களையும் கற்றுக் கொடுக்கின்றன அதனாலதான் ராமர் வந்து அற்புதமாக அந்த லக்ஷ்மண ஆழ்வாரின் அத்தனை சேவைகளை அனுபவித்தார் இல்லையா அதனால்தான் அடுத்த அவதாரம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக வரும் பொழுது அந்த பிறவியில் எந்த ஆதிசேஷன் தனக்கு இளையவனாக பிறந்து லக்ஷ்மணனாக சேவை செய்தாரோ அதே ஆதிசேஷனை தனக்கு மூத்தவனாக அவதரிக்க செய்கின்றார் அவரே பலராமனாக வருகின்றார் என்னென்ன சேவைகளை லக்ஷ்மணர் செய்தாரோ அந்த அன்பிற்காக தெய்வமே கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனுக்கு அண்ணனாக மதித்து சேவை செய்கின்றது இதுல என்ன தெரியுது தெய்வம் என்றது மிகவும் எளிய விஷயம் அதாவது நமக்கு இருக்கிற எந்த ஒரு இருமாப்பு அகந்தை பணம் செல்வம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இறைவா எனக்கு உன்னிடம் கொடுக்க ஏது உண்டு இங்கிருக்கும் எல்லாமே பகவத்கீதையில சொல்ற மாதிரி நீ கொடுத்தது தானே எதை நான் எடுத்தேனோ அது இங்கிருந்தல்லவா எடுத்தேன் என்ற சிந்தனையோடு அன்பு ஒன்று மட்டுமே உண்டு என்று இறைவனிடம் நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் இறைவன் நம்மை விடவே மாட்டான் பாருங்கள் கோவிந்தா என்ற நாமம் வந்து அவ்வளவு ஒரு அழகான விஷயமா பல புராண மகாத்மியங்களும் செவி வழி செய்திகளும் கோவிந்தா என்ற ஒரு அற்புத ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கான அந்த அற்புத விஷயங்களை சொல்கின்றன உதாரணம் பாஞ்சாலி மகாபாரதத்தில் அவ வந்து அந்த அரசவையில் பல சான்றோர்கள் முன்பு அவளுடைய ஆடை துகிலுரிக்கப்படுகின்றது இது ரொம்ப பாரதியார் கூட தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் அவள் சொல்லுவதாக இது பண்ணியிருப்பார் அதாவது அவள் அந்த அவையில் வந்து விழும்பொழுது விதியோ கணவரே அம்மி மிதித்தே அருந்ததி பார்த்து தேவ அதாவது இவ்வளோ ஒரு அழகாக அருந்ததி பார்த்து நடந்த ஒரு கல்யாணம் இந்த சபையோர்கள் முன்பு இப்படி இருக்கப்படுகிறதே இங்கு சபையோர்களில் எவ்வளவு கேள்வி ஞானம் படைத்தவர்கள் அந்த பீஷ்மர் மாதிரிலாம் பொழுது கூட யாருமே எனக்கு இது பண்ணலையே அப்படின்னு வருத்தமாக இருக்கும் பொழுது அவள் கிருஷ்ணனை அடைகின்றாள் எப்பவுமே நம்மள மாதிரிதான் அதுவும் எப்ப எல்லார்கிட்டையும் உதவி கேட்போம் கிடைக்கல இதுக்கு மேல யாரும் இல்லைன்னு பொழுது தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைவோம் இல்லையா அப்படி தன்னுடைய இரு கைகளையும் மேலே தூக்கி இனிமே என்னால என்னுடைய மானத்தை காப்பாற்ற முடியாது என அந்த முடிவுக்கு வந்து தன்னுடைய கையை மேலே கூப்பி கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் அதனால புடவை வந்ததுன்னு தெரியும் இதுக்கப்புறம் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் முடிந்து துவாபருகத்திலிருந்து வைகுண்டவாசியாக திருமால் போகும் பொழுது அவர் சொல்கிறாராம் யாரெல்லாம் எனக்கு இந்த பிறவியில் கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக திரும்ப பண்ணிட்டேன் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் கடனை வச்சுட்டு போகிறேன் யாருக்கு அப்படின்னா பாஞ்சாலி ரொம்ப கஷ்டத்தில் தன்னோட கையெல்லாம் தூக்கி அடி இருந்து முழு நம்பிக்கையோடு சரணாகதி லக்ஷணத்தோடு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டால அவளுக்கு நான் கொடுத்தது கொஞ்சம்தான் நிறைய படவை தானே நினைக்கிறீங்க இல்ல அவ கோவிந்தான்னு கூப்பிட்ட அந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நான் கொடுத்தது கொஞ்சம்தான் நிறைய கொடுக்காம ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் கடன் வச்சுட்டு போறேன் அப்படின்னா அது அந்த திரௌபதினு சொல்லக்கூடிய அந்த பாஞ்சாலி தேவிக்கு மகிமை அற்புதம் என்னவென்று சொல்வது அவருக்கு கோ இந்தா கோ இந்தா அதாவது பசுவை திரும்பி தருகின்றேன்னு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு உண்டு அது என்னன்னா அகத்தியர் இந்தா உனக்காக நான் கொடுக்க வந்த பசுன்னு சொல்லிண்டே போனாராம் கோ இந்தா கோ இந்தான்னு சொல்லிக் கொண்டே போனதுனால கூட கோவிந்தான்ற உண்டாம் அது மட்டுமல்ல ஆ இனங்கள் ஆனிரைகள் மெய்த்தவனே கண்ணா அன்று ஆனிரைகள் மெய்த்தவனே கண்ணா நீ ஆட்டுவித்தால் ஆடிடுவேன் கண்ணா மண்ணா நிறைகள் மெய்த்தவனே கண்ணா அப்படின்னு ஆ இனங்கள்னு சொல்லக்கூடிய கோ இனங்களை மெய்த்ததாலும் அவனுக்கு கோவிந்தன் என்ற ஒரு அற்புத நாமம் உண்டு அதனால திருமாலுக்கே அவரை நம்ம யாருக்கிட்டயா சொல்லுவோம்ல என்ன இந்த பேரை சொல்லி கூப்பிடு எனக்கு இந்த பேரை இப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும் அது மாதிரி திருமாலுக்கு அவரை கோவிந்தான்னு கூப்டா ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருமலை வாசன் செய்யும் அந்த திருப்பதிக்கு நம்ம போவோம் இல்லையா அப்ப என்ன ஒரு அந்த சத்தம் நம்மளுடைய காதுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கும் என்றால் கோவிந்தா 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 என அனைவரும் பக்தியோடு இருக்கும் அந்த முழக்கம் இருக்கும் யாராவது முகம் தெரியாதவர்கள் கூட ஏன் மொழி தெரியாதவர்கள் கூட அங்க கோவிந்தா என்று அந்த பெருமானை தரிசிக்கும் வரிசையில் சொல்லும் பொழுது நம்முடையனா நம்மை அறியாமல் கோவிந்தான்னு சொல்லிடும் பார்த்திருக்கீங்களா சொல்றது யாரு தெரிஞ்சவங்களா நம்ம மொழிக்காரங்களா தெலுங்கு தேசத்து நண்பரா சகோதரரா அதெல்லாம் இருக்காது யாராவது ஒருவர் கோவிந்தா என்றால் அந்த இடத்தில் நான் என்ற எல்லாம் போயிட்டு திருமலை அப்பனை மட்டுமே நினைத்து நம்முடையனா என்ன சொல்லிவிடும் கோவிந்தா என சொல்லிவிடும் அப்படி இறைவனுக்கே பிடித்த நாமமாக இருக்கும் கோவிந்தன் என்ற நாமத்தில் கலியுக கடவுளாக இருக்கும் அற்புத திவ்ய கஷேரத்தில் திருமால் வரப்போறார் எப்படி நிறைவாக பிருகுமுனிவர் அந்த இடத்துக்கு போறாரு சயன கோலத்தில் இருக்கார் வந்தவரை அவரும் கவனிக்காதது மாதிரி லக்ஷ்மி அந்த தாயாரோடு பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த தடவை அவர் கோவப்பட்டு மூணாவது இடத்துல இருந்து நாலாவது இடம் போகவே முடியாது இல்லையா அதனால ஒரு முடிவு ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நேரா வந்து திருமாலுடைய அந்த வக்ஷஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பினர் தன்னுடைய காலால் எட்டி உதைக்கின்றார் பெருமாளுக்கு ஒண்ணு இல்லையா ஏன் நம்ம வீட்டு கை குழந்தை நம்மள அழகா மாறில் எட்டி உதைத்தால் எவ்வளவு இன்பம் வருமோ அது மாதிரிதான் இறைவனுக்கு இன்பமாக இருந்ததாம் ஆனால் தாயார் கொஞ்சம் கோபித்து கொண்டாலாம் என்ற சுவாரஸ்யத்தையும் நம்ம தொடர்ந்து ரசிக்கலாம் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்